தசரா மற்றும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஆஷ்லி யூனிசெக்ஸ் சலூன் அண்ட் ஸ்பா வழங்கும் அதிரடி ஆஃபர். கெரட்டின் எனி லென்த் 4999 ஓன்லி, டைட்டனிங் அண்ட் ஸ்மூத்னிங் எனி லென்த் 3999 ஓன்லி. ரெண்டு மசாஜ் சர்வீஸ்க்கு பே பண்ணா ஒரு மசாஜ் சர்வீஸ் ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ. உங்க ஸ்லாட்டை புக் பண்ண இன்றே முந்துங்கள். புது கான்செப்டா இருக்கு, நல்லா தான் இருக்கு. சாத்தான வழிபடுற மாதிரி, தெய்வம் இல்லாத நம்ம அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். இது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் நான். பண்ணியிருக்கிறவங்களும் எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க, ஃப்ரெஷர்ஸ் தான், நியூ ஃபேஸ் தான், நல்லா பண்ணியிருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. எனக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியல. எனக்கு அடல்ட்ஸ் பார்க்கலாம். லூசி படம் நல்லா தான் இருக்குது, எல்லாருமே வந்து பார்க்கலாம். இல்லை, அந்த ஹாரர் கான்செப்ட் நல்லாவே இருக்குது. நியூ ஃபேஸஸ் நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க, நல்லா தான் இருக்குது படம். எல்லாரும் வந்து பார்க்கலாம். இல்லை, இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஜானரில் தான் இருக்குது. நம்ம ரெகுலராக பார்க்குற அந்த காமெடி ஜானர் தவிழ்ந்தமாக இல்லாமல் இது தனியாக ஹாரர் காட்டியிருக்காங்க, நல்லா தான் இருக்குது. இல்லை, அது ஏ சர்டிஃபிகேட்டுன்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கதை பேஸ் பண்ணி தான் இருக்குது, மற்ற கண்டென்ட் மாதிரிலாம் இல்லை. இது வந்து என்னென்னா ஒரு சில அந்த என்ன சொல்கிற சாத்தான் பேஸ் பண்ணி போகிற மாதிரி அதுக்காக வேணால் கொடுத்துருக்குறோம். மற்றபடி நல்லா தான் இருக்குது, பார்க்கலாம். பலி கொடுக்கணும், அது யாரை பலி கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது ஆறருக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. சில விஷயங்கள் குறைகள் இருந்தாலுமே நல்லா இருக்கு, சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. எல்லாருக்குமே 50வது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி நடிச்சிருக்காங்க. உண்மையில் அவங்களாம் பாராட்டணும், அந்த அளவுக்கு படம் தரமாக இருக்குது, பார்க்கலாம். படத்தில் ப்ளஸ்ன்னு பார்த்தா மியூசிக் தான், பிஜிஎம் தான் அங்கங்கே நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் கொஞ்சம் மெனக்கெட்டு பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் படம் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு கொஞ்சம் கம்மி தான். ஓகே தான், ஆர்ஆர் மூவி தான், ஆர்ஆர் மூவி தான். அது என்னென்ன விஷயம் சொல்லி சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பட்ஜெட்டில் அவங்க பட்ஜெட்டில் பண்ணதால கொஞ்சம் இது பண்ண முடியல, ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைட் ஆக முடியல. நம்ம ஒரு சில சில சீன்லாம் நல்லா பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. எல்லாமே புதுசாக பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. அது இல்லாமல் இவங்கெல்லாம் பார்க்கும்போது யாருமே எல்லாம் புது நடிக்கிற மாதிரியே தெரியல. 50வது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி சூப்பராக பின்னி படம் எடுத்திருக்காங்க, நல்லா இருக்கு படம், பார்க்கலாம். ஒன் டைம் வாட்சபிள். ஜானர் பிடிக்கிறவங்க கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு வாட்டி கண்டிப்பாக பார்க்கலாம். அந்த ஜானர் வந்து இதில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஓரளவுக்கு. அடுத்தது என்ன வரும் என்ன வரும்ன்ற மாதிரி ஒரு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஹாரர் மூவியில் காமெடி கிடையாது, ஸோ அதை எதிர்பார்த்து வர வேண்டாம். பட் சீரியஸ்னஸ் பக்காவே இருக்குது. ஒரு சின்ன நாட்டை எடுத்தான் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். சீக்ரெட் சொசைட்டி பற்றி பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். அது ஒரு பெரிய ப்ளஸ் தான். கொஞ்சம் கனெக்ட் ஆகிடுறாங்க, ஈஸியாக கனெக்ட் ஆகிட முடியுது. ஓரளவுக்கு அந்த கேரக்டராக தான் நம்ம பார்க்க, கொஞ்சம் நேரத்தில் அந்த கேரக்டராகவே பார்க்க ஆரம்பிச்சிடும் அவ்வளோதான் அவங்கள. ஸோ அது பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தால் இருக்குது இதில், அது டிஸ்டர்ப் ஆகல. ஆனால் அது நான் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்கண்ணே. ஆக்சுவலாக என்னென்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன் பீப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்களோ, தண்ணி அடிக்கிறது தம் அடிக்கிறது அதுதான் காட்டுறாங்க. மற்றபடிலாம் வந்து ரொம்ப கிளாமர் அந்த மாதிரி கிடையாது. பி கிரேட் மூவி கிடையாது இது. ஆமாண்ணா, அதான் அது பரவாயில்லண்ணா, அது கொஞ்சம் அது ஸ்கிரிப்டாக இருக்காது பார்க்குறதுக்கு. கொஞ்சம் லைட்டாக அங்கங்கே பர்ன் பண்ணியிருக்காங்க, ஸோ அதனால் ஓகே. அந்த அது வந்து கண்டென்ட் உடைக்கல, ஸோ ஓரளவுக்கு நல்லாவே இருக்காது. அது இன்னொன்று என்னென்னா ரொம்ப இழுக்கலை, கொஞ்சம் ஷார்ட்டாகவே முடிச்சிருக்காங்க, அவ்வளோதான். அதனால தான் நான் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா அது ரொம்ப இழுத்துட்டோம்னா அந்த கதை அப்படியே ஒரு மாதிரி இதாகிடும். ஸோ ஒரு 1.5 நேரம் தான் படமே பண்ணியிருக்கிறாங்க, அது கரெக்டாக ஸ்கிரிப்டாக முடிச்சிட்டாங்க. அது கொடுத்துருக்காங்க லைட்டாக, அதுதான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்கிறத பார்ப்போம் அதான். பட் இது வந்து மெயினாக வந்து யாருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, ஹாரர் மூவி பார்க்குறவங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மூவி ஏதாவது பார்க்குறவங்க, இங்கிலீஷ் மூவிஸ் பிடிக்கிற ஆளுங்களுக்கு இது கொஞ்சம் இந்த ஜானர் ஒர்க் ஆகும். ஆனால் இதில் லவ் இருக்குன்னா காமெடின்னு இல்லை, ஏன்னா இது ரொம்ப சீரியஸாக தான் கொண்டு போயிருக்காங்க. அந்த ஜஸ்ட் அவ்வளோதான், ஒரு ஒரு 2 hours வந்து ஒரு திட்டத்தட்ட சைக்கோன்னு சொல்ல முடியாது, இது சைக்கோ படம் கிடையாது. பட் திட்டத்தட்ட உங்களுக்கு த்ரில்லர் அந்த அந்த இது தான் கொண்டு போயிருக்காங்க. ஹாரர் கம் த்ரில்லர் மாதிரி தான் வரும். எல்லாரோடையோட எல்லோரும் பார்க்கலாம், சின்னவங்களேருந்து பெரியவங்களுக்கும் பார்க்கலாம். டோட்டல் டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரிஸ், மற்ற ஹாரர் மூவிஸ் இல்லாமல் இது டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. எல்லாமே நீங்களே சொல்லிட்டீங்க, எல்லா படத்துலேயும் காமெடி சாங்ஸ்லாம் வருதுன்ட்டிங்களே, இது டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லாயிருக்கு. அந்த படம் இல்லாமல் இது வித்தியாசமாக இருக்குது, அவ்வளோதான். ஆ, அந்தமாரிலாம் இல்லை சார். அதை விட இது ரொம்ப ஹார்ஷாலாம் இல்லை, நல்லாயிருக்கு பார்க்க, நல்லாயிருக்கு. எல்லோரும் பார்க்கலாம். ஆமாம் சார், அது எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஸ்பெஷலி கார்த்திக் சசிதரன் சூப்பராக நடிச்சிருக்காப்ல. பையன் நடிச்சிருக்கான், வீரா வந்து என்னோடய பையன்.
நல்லா நடிச்சிருக்காங்க, நல்லாயிருக்கும்.